ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈகிள்ஸ் கிளப். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒஸ்ட்டுன்னு போட்டிருந்தேன் டிவிஸில் சைடில் இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னா, ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். ஏன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கும் போது எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன இதுன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா நான் நைட் டைமில் போட்டிருந்தேன், அது நியூட்ரல் காமிச்சிச்சு. பட் இருந்தாலும் நம்ம கியரே போடாமல் ஃபஸ்ட்டு கியர் காமிக்காமலேயே அதை வந்து நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது வண்டி வந்து மூவிங் ஆனிச்சு. ஸோ அதை தான் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸாக போட்டிருந்தேன் 1 வீக் முன்னாடி. ஸோ அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க அதை, ஏன்னா அது யாரும் கேட்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதனால் யாருமே கேட்கல. ஸோ இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் தொடர்ந்து நான் வந்து அந்த ஒரு நீட்டர் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, மொத்தம் 3 விஷயம், பட் நியூட்ரல் ப்ராப்ளம் ஒரே விஷயம், ஒரே ப்ராப்ளம் தான். பட் 3 விஷயத்தில் அது மாதிரி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்குது. ஸோ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது நியூட்ரல் காமிக்கும், பட் த்ராட்டல் கொடுத்தா போயிட்டு இருக்கும் வண்டி. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் நியூட்ரல், அது ஒன்று. அடுத்தது வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம் போயிட்டு, இப்போ வந்து ஒரு டிராஃபிக்கில் போய் பிரேக் பண்ணுறோம், பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுறோம், நியூட்ரல் போட்டாச்சு, கிளச்சை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி மூவ் ஆகும். நியூட்ரல் போட்டிருக்கும்போது கிளச்சை ரிலீஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நியூட்ரல் தான் இருக்கும், நம்ம வந்து ஜஸ்ட் ஆக்ஸ் அப்படி இது மட்டும் தான், செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுப்போம். ஸோ கொடுக்கும்போது தூக்கி போடணும், ஜர்க் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து 3 விஷயம், பட் ஒரே ப்ராப்ளம் தான், ஒரே ப்ராப்ளம் தான். 3 விஷயம் வந்து நம்ம வந்து வந்து பாதிக்குது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். இதை வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி, எப்போன்னா ஜனவரி 26ஆம் தேதி வந்து பைக்கை கொடுத்தேன். ஸோ பிக்கப் ஆல்ரெடி பிக்கப் வேறு இல்லை இருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் திருச்சியிலேருந்து நான் வந்து பைக் ரைட் வரும்போது அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ வண்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது கிளச் பிளேட் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, மாற்றியாச்சு. ஓகே, ஓவரளவுக்கு ஓகே, பைக் வந்து கொஞ்சம் ஸ்டார்டர் கொடுத்தா மூவ் ஆகுது. ஏன்னா அப்போ வந்து 40-30 கூட போகலை அப்படி இருந்தது ப்ராப்ளம் இருந்தது. பட் நியூட்ரல் ப்ராப்ளம் வந்து 2 வாரம் சொல்லியிருந்தேன், அப்பவும் சொல்லியிருந்தேன் நியூட்ரல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 வாரமாக பைக் வச்சுருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அப்படியே தான் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது, என்ன பண்ண போகிறது கேட்டால், ஸோ இந்த இடம் வந்து சரி பண்ணியிருக்கோம், 2 மாதம் வெயிட் பண்ணுங்க, 2 மாதம் கண்டிப்பாக வந்து 2 மாதம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளே ப்ராப்ளம் வந்துச்சு. எப்போ அப்படின்னா, நான் வீடியோ போட்டேன் இல்லையா, அன்னைக்கு முந்தின நாள் நைட்டே வந்துச்சு. அது முந்தின நாள் தான் நான் வண்டியே எடுத்தேன். ஸோ இப்போ நான் வந்து நான் இப்போ February 9ஆம் தேதி எடுக்கிறேன், 9ஆம் தேதி பைக்கு வந்து ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் தான் அடுத்த நாள் தான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டேன். ஸோ இந்த தொடர்ந்து அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, பட் அந்த பைக்கு வந்து அந்த சர்வீஸில் இருக்கும்போதே, அந்த ஒரு January 27லேருந்து 9ஆம் தேதி முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடியே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்கே அப்படின்னா, டிவிஎஸ் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன சொல்ல கால் பண்ணேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இந்த தடவை சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த தடவை சரி பண்ணே சொன்னாங்க இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், திரும்ப ப்ராப்ளம் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் சப்போர்ட் டிவிஎஸ், நம்ம வெப்சைட்டில் பார்த்தது தெரியும், டிவிஎஸ் வெப்சைட்டில் பார்த்தது தெரியும். ஸோ உடனே என்ன பண்ணணும்னா, ஓகே வெயிட் பண்ணுவோம் வந்து வண்டி எடுத்துகிட்டேன், வண்டி சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுத்து அந்த அடுத்த நாள் தான் ப்ராப்ளம் வந்து வந்தது. உடனே அடுத்த நாளே கால் பண்ணேன் நான், சண்டே திங்கக்கிழமையே கால் பண்ணேன். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணேன், கரெக்டாக இப்போ தான் வந்து 10ஆம் தேதி கால் பண்ணேன். அன்றைக்கி கால் பண்ணிட்டேன், கால் பண்ணி சொன்னதுக்கு வந்து இது மாதிரி ஓகே ப்ராப்ளம் வருதா அப்படின்னு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1 வீக்கில் வந்து 2 நாளில் அவங்க கால் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா, ஹை அத்தாரிட்டி, உங்கள் ஏரியாவில் உங்கள் சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் ஹை அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ் யாராவது கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் 2 நாளாச்சும் 3 நாளாச்சும் 1 வீக் ஆச்சு, கால் பண்ணவே இல்லை. ஸோ என்ன பண்ண திரும்பவும் வந்து நான் டிவிஎஸ் சப்போர்ட்டுக்கு திரும்ப கால் பண்ணேன், கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணும்போது, ஸோ இதுமாதிரி கால் பண்ணலையா, ஆமாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு, பட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ நான் திரும்பவும் வந்து நான் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ உடனே தான் இப்போ வந்து முந்தா நேரத்தில் நேற்று தான் வந்து கால் பண்ணாங்க எனக்கு, இது மாதிரி அந்த மாதிரி நீங்கள் டிவிஎஸ் பண்ணி வந்து சர்வீஸ் எடுத்து போனீங்க இல்லையா, ஸோ எப்படி பண்ணாங்கன்னா, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் அதுக்கு வந்து சர்வீஸ் ஒழுங்காக பண்ணாங்களா அப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு மாதிரி சொன்னேன். அது சரி இப்போ கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யார் கால் பண்ணாங்கன்னா, ஹையர் அத்தாரிட்டி கால் பண்ணல, டிவிஎஸ் சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு அட்வைசர் அப்படின்னு கால் பண்ணாங்க. அவர்கிட்ட அது என்ன அப்படின்னா, இப்போது
சர்வீஸ் சர்வீஸ் கஸ்டமர் உதவிக்காக வழி இல்லை. சர்வீஸ் சென்டருக்கு வந்து நான் பல தடவை போயிட்டேன், பல தடவை ப்ராப்ளம் சொல்லிட்டேன், திரும்ப அதே அந்த ஒரு அந்த பர்சன் வந்து மெக்கானிக் சரி ஓகே மெக்கானிக் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப அதே கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ என்னாச்சு 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 அதை சொல்லி சொல்லி வந்து நமக்கு வந்து டயர்டாகி போக வேண்டிய நிலைமை ஆகி போகுது. சில வழியில் எத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க சொல்லிடுறோம் சொல்லி அப்புறமா அட்வைசர் ஒரு கால் பண்ணார், இன்றைக்கி தான் கால் பண்ணார். ஸோ நான் இதுமாதிரி சொன்னேன் நான், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அப்படியா சொந்த ப்ராப்ளம் வருதா சரி ஓகே வண்டி கொண்டு வாங்க ஃப்ளாஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஃப்ளாஷ் பண்ணுவோம் சரி வண்டி கொண்டு வந்து ஓகே அப்படின்ட்டு நம்ம பிஸியாக இருந்துச்சு ஓகே அப்படின்ட்டு. அப்புறமா வந்து வச்சு ஓகே ஏற்கனவே வந்து ஃப்ளாஷ் பண்ணியாச்சு, மூணு தடவை வண்டி வந்து ஃப்ளாஷ் பண்ணியாச்சு ஐசியு, அப்புறம் சிப் இதை மாற்றணும் நாங்கள் அது மாற்றியாச்சு, அதுக்கப்புறம் கியர் சென்சர் மாற்றணும் சொன்னாங்க அது மாற்றியாச்சு, அப்புறம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றியாச்சு, கிளட்ச் லிவர் ஃபுல்லாக மாற்றியாச்சு, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றியாச்சு. இன்ஜினியர் ரெண்டு மூணு தடவை அந்த கரெக்டிங் கரெக்டாக என்ன ப்ராப்ளமாக சரி பண்ணியாச்சு, ஸோ அந்த மாதிரி எப்போது வரைக்கும் சொல்கிறாங்களே தவிர அந்த நியூட்ரல் ஒரு ப்ராப்ளம் வந்து சரியே ஆகலை. ஸோ என்னென்ன விஷயம் அது இன்னும் பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியல, பிரச்சனையே கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்புறம் எதுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நான் வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்து போகும்போது 200 ரூபா செலவாகுது, தேவையில்லாத வேலை இது. அதே மாதிரி வண்டி கொடுத்தோம்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சு என்ன பண்ணுறோம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. நான் வண்டி கொடுத்து 2 வாரம் ஆச்சு, நானாக கால் பண்ணும்போது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வரட்டேன், ஸோ அது கண்டி வந்து வெயிட் பண்ணுங்க, கிளச் பேக் போச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து ஸ்பேர் வருது, ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேட்டால் தான் ஒரு சிகிச்சை பண்ணுறாங்களே தவிர அவங்கள ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்றாங்க, அவங்களாம் வந்து பதில் வந்து சொல்ல மாட்றாங்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. இப்போ நியூட்ரல் ப்ராப்ளம் வந்து நியூட்ரல் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல, ஏன்னா நம்பிக்கையே இல்லை. ஸோ ஒரு மேற்கு ஒரு ஹை அத்தாரிட்டி போனாலே வந்து தெரியும், ஸோ இங்கேயே சர்வீஸ் சென்டர்லேயே தான் முடங்கியிருக்கே தவிர அந்த ப்ராப்ளம் இன்னும் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போகலை. ஏன்னா போனால் தான் வந்து பெரிய ஒரு டக்குன்னு வரமாட்டீங்க, அதுக்கு ஸ்பெஷலிட்டி எடுத்துலாம் அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பர்ட் சாரி அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு விஷயம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து வந்து அந்த பிரச்சனையை வந்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுவாங்க. இப்போது வண்டி தயாரிக்கிறாங்க, வண்டி தயாரிக்கிற இடத்துலையே வந்து இந்த மாதிரி நீற்ற குளம் வந்ததுன்னா அவங்களே ஈஸியாக சொல்லிடுவாங்க, அவங்களே கண்ட்ரோல் செக் பண்ணுறவரே சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே வந்து அதிகமாக வந்து அந்த ப்ராப்ளம் வருது யாரும் ஃபேஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இங்கேருந்து கொண்டு போனாலும் இல்லை அங்கேருந்து யாராவது வரணும் அப்படின்னா தான் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலை, கரெக்டான ஃபாலோ பண்ணுறது இல்லை. மாதத்துக்கு தூரம் வந்து கால் பண்ணிடுறாங்க, எங்கேருந்து அப்படின்னா சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து கால் பண்ணிடுறாங்க, இப்போ டிவிஎஸ் சப்போர்ட் ஒரு 5 மந்த்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒதுக்க முடியுமா அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா கேட்குறாங்க, கஸ்டமர் பேசுகிறாங்களா சரி சொல்லுங்க பண்ணுறாங்களா. ஸோ இது மாதிரி இப்படி ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பாங்க நம்ம, ஆமாம் 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 கொடுக்குறாங்க செய்கிறாங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்பாங்க இல்லையா, கேட்குறாங்களா பார்க்குறாங்கன்னு கேட்பாங்க, நம்ம அதே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க செய்கிறாங்க கேட்குறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படியே தான் நம்ம சொல்கிற மாதிரி தவிர பண்ணலை பண்ணுறாங்க இப்படியே தான் சொல்கிறோம் தவிர ஒரு அது என்ன யூஸ் நம்ம அதை சொல்லி ஒரு யூஸுமே இல்லை. ஒவ்வொருத்தரையும் வந்து கால் பண்ணுறாங்க சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணுறாங்களே சர்வீஸ் ஒழுங்காக பண்ணாங்களா ஒழுங்காக பண்ணியிருக்காங்களான்னு சொல்கிறாங்க, பண்ணலை அப்படின்னா செய்வாங்க திரும்ப ஒன்று அடுத்த வாரம் கால் பண்ணுவாங்க சர்வீஸ் ஒழுங்காக பண்ணாங்களா பண்ணலை செய்வாங்க. ஸோ இப்படியே தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கே தவிர ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் ஒரு பதிலுங்கிறது நமக்கு வந்து ரெஸ்பான்ஸுங்கிறது கிடைக்கல சர்வீஸ் சென்டர்லேருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபையாக இருக்குது சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பைக் ஓகே தான். ஸோ இது மாதிரி வந்து என்னை மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதா நினச்சேன், பட் என்னை மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம். சரி ஓகே பையன் எனக்கு தான் சொல்ல வந்தேன். ஸோ இன்னும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் வந்து இப்போது அந்த அட்வைசர் கால் பண்ணார் எனக்கு, ஆனால் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி 2 வாரம் ஆகும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து 19 தேதி 19 தேதி 9 தேதி நான் பண்ணது கிட்டத்தட்ட 10-12 வாரம் ஆகி போச்சு பார்த்தீங்களா. சரி ஓகே நான் அடுத்து வந்து அப்டேட் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறேன். அதுமாதிரி வந்து நிறைய கேட்குறீங்க இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் சொல்லணும் தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கல கண்டிப்பாக பண்ணுறேன் நான்.
இங்கிலீஷில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறேன். ஸோ என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அது மாதிரி தமிழ்லேயும் சொல்கிறேன் நான் என்ன நடக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத வந்துட்டு நிறையா பேச்சி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து நான் இங்கே உங்களை வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல மாட்டேன், என்னை வந்து நான் வந்து யூடியூபர்ஸ் சொல்ல மாட்டேன். இதை பர்சனலாக வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் இதை பற்றி. ஏன்னா என்னை யாரும் வந்து யூடியூபர்லாம் சொல்லாதீங்க. யாராவது வந்து வெளியே வந்து ப்ரோ நீங்கள் யூடியூபரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூபர் தானே, அவங்க ஃபாலோ பண்ணுறேன் அப்படியா அப்படின்ட்டு நம்ம மட்டும் போயிடுவேன். ஏன்னா வந்து நம்மளை பெருசாக காட்டுறதுங்க சுத்தமாக பிடிக்காது எனக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் கூடணும் அப்படின்லாம் வந்து விருப்பப்பட்டதே கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னா விருப்பப்பட்டதே தவிர 10,000 போகணும் விருப்பமே பட்டது கிடையாது. ஏன்னா அதுக்கான சப்ஸ்கிரைபர் வர இருக்கிற வழிகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோ, பேசினா பேசிட்டே இருப்பேன். சரி ஓகே, ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, ரொம்ப போடிக்கும். ஓகே பாய், ஓகே கைஸ் பாய். அடுத்து நான் வந்து அப்படி பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத யோசிச்சு சரி கேட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ் பாய்.